மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களோடு நான். இது ஒரு அக்பர் பீர்பால் சம்பந்தப்பட்ட ஒரு நீதிக்கதை. காளை மாட்டுப்பால், அதாவது தனது மதி நுட்பத்தால் எப்பொழுதுமே வெற்றியடையும் பீர்பாலை அக்பர் ஒரு முறையேனும் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது அரசவையில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். தனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் வண்ணம் ஒரு செய்தியை வைக்கிறார் அரசர். என்ன என்றால், நான் இளமையோடும் திடகாத்திரமோடும் நோய் இல்லாமலும் இருக்க வேண்டுமானால் காளை மாட்டுப்பாலை அருந்த சொல்லி நமது அரண்மனை வைத்தியர் கூறியிருக்கிறார். அதனால் காளை மாட்டுப்பால் எனக்கு இப்பொழுது அவசியமாக தேவைப்படுகிறது. அதை நீங்கள் யார் எனக்கு கொண்டு வரப்போகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அரசவையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். காளை மாட்டுப்பாலா? அது எப்படி சாத்தியம் என்று அவரவர்களுக்குள்ளேயே அரசரை நினைத்து என்ன ஆச்சரியமாக இருக்கிறதும் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது அரசர், என்ன ஒருவருக்குமே காளை மாட்டுப்பால் தெரியாதா என்று கேட்கிறார். சரி சரி, உங்களுக்கெல்லாம் தெரியலனா என்ன? என் மீது எப்பொழுதுமே அதிக அன்பு வைத்துள்ள பீர்பால் தான் அதற்கு சரியான ஆள் என்று கூறி பீர்பாலிடம் கேட்கிறார். என்ன பீர்பால் அவர்களே, எனக்கு காளை மாட்டுப்பாலை உங்களால் கொண்டு வந்து தர முடியுமா என்று கேட்கிறார். இந்த அரசவையில் நடப்பவை அனைத்தையும் கவனித்துள்ள பீர்பால் தன்னை இதிலேயோ இந்த அரசர் சாமர்த்தியமாக மாட்டிவிட பார்க்கிறார் என்ற எண்ணம் அவருக்குள்ளே ஓடுகிறது. இருந்தாலும் அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்வதை என்றால் நான் தட்டியிருக்கிறேன் அரசே, கண்டிப்பாக நாளை உங்களுக்கு அந்த பாலை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அரசவையிலிருந்து வீட்டிற்கு சென்று விடுகிறார். அப்பொழுது வீட்டிற்கு சென்றவுடன் இவருடைய கவலையான அந்த முகத்தை பார்த்து அவருடைய பெண் கேட்கிறாள். அப்பொழுது பீர்பால் அரசவையில் நடந்ததை கூறுகிறார். அப்பொழுது அவருடைய பெண் தன்னுடைய பெண்ணிடம் காதில் ஏதியோ ஒன்றை கூறுகிறாள். அதன்படியே அன்று இரவு அந்த பெண் தன்னந்தனியாக அரண்மனை குளக்கரையில் உள்ள படிக்கட்டில் டப்பு டப்பு என்று துணியை துவைத்து கொண்டிருக்கிறாள். இந்த சத்தம் அரசனுக்கு எட்டுகிறது. நடுநிசை அல்லவா, இந்த சத்தத்தை கேட்டு அரசன் ரொம்ப எரிச்சல் படுகிறான். அவனுடைய தூக்கம் கலைந்து விடுகிறது. உடனே அரசன் காவலாளியை அழைத்து, இந்த நடுநிசையில் இவ்வளவு சத்தமாக துணியை துவைப்பவர் யார், யாராக இருந்தாலும் அவர்களை இழுத்து வா என்று கூறுகிறார் மன்னர். உடனே காவலாளி அங்கே செல்கிறார். சென்று அந்த பெண்ணை அரண்மனைக்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்தோடனே அந்த பெண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியமாக இருக்க இளம் பெண். அப்போது அவர் சொல்கிறார், அரசர், இந்த நடுநிசையில் இவ்வளவு சத்தமாக இந்த துணியை துவைப்பதன் காரணம் என்ன? என்னுடைய தூக்கமெல்லாம் கெடாதா என்று அரசர் கேட்கிறார். அப்பொழுது அந்த பெண் கூறுகிறாள், அரசே, எனக்கு பகலில் நேரமே இருப்பதில்லை, இந்த இரவு நேரம்தான் கொஞ்சம் எனக்கு கிடைத்தது, அதனால் துணியை வந்து துவைத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாள். அப்பொழுது அரசர், அப்படி என்ன வேலை உனக்கு பகலில் என்று கேட்கிறார். அப்போது அந்த பெண் கூறுகிறாள், எனது தந்தைக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, அதனால் எனக்கு நேரமே இல்லை என்று கூறுகிறாள். அப்பொழுது அரசர், என்ன தந்தைக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா, என்ன நீ புதுமையாக கூறுகிறாயே என்று கேட்கிறார். அப்போது அந்த பெண் கூறுகிறாள், அதாவது காளை மாடு பால் கறக்கும் என்றால் எனது தந்தையாகிய ஆணுக்கு ஏன் குழந்தை பிறக்காது, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்கிறாள். அப்பொழுது உடனே அரசர், இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கும் இந்த பெண் கண்டிப்பாக பீர்பாலுடைய பெண்ணாகத்தான் இருப்பாள் என்று நினைத்து, அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, தந்தை 8 அடி பயந்தால் மகள் 16 அடி பயிர்கிறாள் என்று நினைத்து அந்த பெண்ணிடம், பெண்ணே, நாளை அரசவைக்கு உன்னுடைய தந்தையை வரச்சொல் என்று கூறி இவளுக்கும் தனது பாராட்டுதல்களையும் சொல்லி அவர் அனுப்பிவிடுகிறார்.
அதாவது சக்கரவர்த்தி என்னதான் திறமை வாய்ந்த திட்டத்தை போட்டாலும் பீர்பாலுடைய அந்த சாமர்த்தியத்து முன்னாடி ஒன்றும் நிற்கலை. உடனே மறுநாள் பீர்பால் அரசவைக்கு வருகிறார். அக்பர் மிகவும் அவன் தன்னுடைய பாராட்டுதலை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறார். அதாவது சொல்வாங்க பெரியவங்க, சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சோறும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது என்னதான் நம்ம வந்து திட்டம் போட்டாலும் அந்த நேரம் ஒன்று இருக்கிறது, அதற்கு தகுந்தா போல் மனிதர்கள் நம்மை மாற்றிக்கொண்டு இயங்கினால் நிச்சயமாக நமக்கு நல்லவையும் பெருமையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் என்பதுதான் இந்த கதையின் சாராம்சம். என்ன நேர்களே, பிடித்திருந்ததா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். வணக்கம்.